நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாலு வகையான ஸ்வீட். இது தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கல், சங்கராந்தி, ஹோலி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கோகோனட் ஐஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைசூர் பாக் பண்ண போகிறோம், ஆயில் மைசூர் பாக், அதாவது நெய் இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் ஹல்வா. ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த கலருமே இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இந்த பீனட் கட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லலாம். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம நிலக்கடலையை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வரும். பாதாம் ஹல்வா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாதாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் பாதாம் எடுத்துகிட்டு நல்ல ஹாட் வாட்டரில் சோக் பண்ணணும். அதாவது 1-2 மணி நேரத்துலேருந்து 1-5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதனோடய ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம கையில் அப்படியே பிடிக்கும் போதே அப்படியே ஸ்கின் வந்து உறிஞ்சி வந்துடும். ஸோ ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைக்கணும். அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மணல் மணலாக இருந்தால் ஹல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பாதாம் மிக்சரை போட்டுட்டு 1-3 நிமிஷம் வதக்கணும். ஸோ அதில் இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அப்போ தான் டேஸ்ட், ஹல்வாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதில் பால் ஊற்றிட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் குங்குமப்பூ ஆட் பண்ணுறது, அதாவது சாஃப்ரான். இதில் 1 பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணால் போதும், நல்ல கலர் வந்துடும். இதில் நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். அதாவது நல்ல 300 ml பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது சுகர் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ 1 கப் சுகர் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ சுகர் தேவையில்லை அப்படிங்கிறவங்க 1 1/4 கப் சுகர் கூட போட்டுக்கலாம். அப்படின்னா ஜாகரி, ப்ரௌன் சுகர், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் இந்த ஹல்வா பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கிளாசிக்காக பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போது 1 தடவை சாப்பிடும்போது சுகர் போட்டு சாப்பிட்றதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ பிடிக்காதவங்க நீங்கள் ஜாகரி கூட போட்டுக்கலாம். ஸோ அப்பப்போ நம்ம அந்த நெய் ஊற்றிட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும்போது திரும்ப நெய் ஊற்றணும், அப்சர்வ் பண்ணிக்கும் நெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிளறிட்டே வருவோம். 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா திக்காயிடும். ஸோ இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியே வாங்கும்போது. நாமளே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட, ரோஸ் எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். பட் ஏலக்காய் பொடி அப்படிங்கிறது ஹல்வாவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நான் வந்து 1/4 கப்லேருந்து 1/3 கப் வரைக்கும் நான் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நெய் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கிதோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இன்னும் வேணால் நீங்கள் வந்து 1/2 கப் கூட ஊற்றிக்கலாம். 1/2 கப் கூட நெய் ஊற்றி நீங்கள் பண்ணலாம் ஹல்வா பண்ணும்போது, ஒன்றும் தப்பில்லை. ஸோ பாருங்கள், நல்லா திக்க அடித்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான மணல் மணலான ரொம்ப டேஸ்டான வாயில் வச்சு கரையிற அளவுக்கு இருக்கிற எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் நமக்கு பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 வீக் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீனட் கட்லி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான, ரொம்ப யூனிக்கான, ரொம்ப ரேரான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். 10 மினிட்ஸில் ரொம்ப சாஃப்டாக பண்ணிடலாம். நெய்யெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்களும் மெத்தடும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேர்ன் ஆக விட்டுறாதீங்க, பேர்னாக ப்ரௌன் ஆக விடக்கூடாது. அப்படி விட்டால் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும்.
லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் தோல் எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் எடுக்கும்போது ஒன்று ரெண்டு தோல் இருக்கும், பட் ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி தோல் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இதை அரைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்கள் 50 செகண்டுக்கு மேலே அரைக்கவே கூடாது. அப்படி அரைக்கும்போது ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த பர்ஃபி நல்லா இருக்காது. இப்போ நான் மிக்சியில் போட்டுட்டு 50 செகண்ட் மட்டும்தான் அரைக்கணும். ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் மாற்றிடாதீங்க. நல்லா பவுடர் அடித்து படுங்க பாருங்கள், இது போதும். இதுக்கப்புறம் சுகர் வந்து 3/4 கப் போட்டுக்கலாம், தண்ணி 1/4 கப் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 200 கிராம் சுகரும் ஒரு 60 ml இல்லைனா ஒரு 40 ml தண்ணியை ஊற்றி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். இதில் முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் தான். ஸோ நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ரெண்டு விரலில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வெள்ளத்தில் பண்ணாலும் இதே தான் பண்ணலாம், கருப்பட்டியில் பண்ணாலும் இதே வந்து பதம் தான். நீங்கள் சுகர் வேணான்னா ப்ரௌன் சுகர், வெள்ளம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோவா பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நிலக்கடலை, அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படிங்கும்போது பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொக்கோவா பவுடர் இல்லைன்னா கவலையப்பட வேணாம். உங்களுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், டார்க் சாக்லேட், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம் சாக்லேட் ஃப்ளேவரில். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் மட்டும் போடணும். இதுக்கு வந்து 1/4 கப் 1/2 கப் அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. மேக்ஸிமமே 3-4 டேபிள்ஸ்பூன் தான் வரும். அதுமே இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதனோட பதம் எப்படி வரணும் அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வரணும், நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கையில் கொஞ்சம் அதை எடுத்து நீங்கள் உருட்டும்போது அந்த பால் மாதிரி வந்து அது வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தாவே வந்து நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து போடும்போது பர்ஃபி வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேன்லேருந்து 90% அப்படியே ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுடலாம். நெய் தடவியும் போடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பட்டர் ஷீட்டில் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் அப்படியே ஈஸியாக டீமோல் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரம் அந்த ட்ரே வந்து ஸ்க்ராட்சும் ஆகாது. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது எடுத்து போட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்படியே வந்துடும். ஸோ பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 2 மணி நேரம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து ரொம்ப முக்கியமானது, ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், பட் அது வந்து ரொம்ப ரேரான கேஸில் தான் அப்படி நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 hour-லேருந்து 2 hours-க்குள்ளே நல்லாவே செட் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். டைமண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை குக்கி கட்டர் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக வந்துட்டுருக்கு. ஸோ பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவே நீங்கள் வந்து டேட்ஸை வச்சு பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா வெள்ளத்தை வச்சு பண்ணி கொடுக்கலாம். அந்த வீடியோவும் நான் கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் எந்த அளவில் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே கன்சிஸ்டன்சி இதே மாதிரி நீங்கள் 2 மடங்கு 3 மடங்கு இதே அளவு போட்டு நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு புதுவிதமான ஸ்வீட்டு, அது ஹோம்மேடாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்காத மாதிரி இருக்கணும், கலர் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஜ்ஜு கட்லியில் நம்ம வந்து கொக்கோவா பவுடர் அதாவது சாக்லேட் கலந்த மாதிரி இருக்கும்,
மற்றபடி இது பீனட் பர்ஃபி அப்படிங்கிறதே வந்து கட்லி, பீனட் கட்லி அப்படிங்கிறதே வந்து தெரியாது. முந்திரி அப்படிங்கிறது ரொம்ப விலை அதிகமானது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பட் நம்ம எல்லோரும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் முந்திரியை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு முந்திரியும் போடணுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது நிலக்கடலை அரைக்கப்படுத்துக்கோங்க, முந்திரி அரைக்கப்படுத்துக்கோங்க, ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணி இதே மாதிரி அரைச்சி பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கோகோனட் ஐஸ், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். இதில் நெய்யோ கண்டன்ஸ் மில்க்கோ, மில்க் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதனோட தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து துருவ டைம் இல்லை அப்படின்னா, இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கனாவே அந்த கோகோனட் பவுடர், அந்த கிரேட் பண்ண கோகோனட் நமக்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா, இது மாதிரி ட்ரெடிஷ்னல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துருவுறது, தேங்காய் துருவுறது, அதில் கூட நீங்கள் துருவி வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். தேங்காய் சுகர் மட்டும்தான் இதுக்கு வந்து தேவைப்படும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ட் எனர்ஜி பார்னு கூட சொல்லலாம். ஸோ துருவுனதுலேருந்து நம்ம ரெண்டுக்கு படுத்துக்கலாம். இந்த தேங்காயை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 1 வீக் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நார்மலில் வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாது. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணால் அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஒரு 3 நிமிஷம் மட்டும் ப்ரௌன் ஆகாத மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கை விடாமல் நீங்கள் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே ப்ரௌன் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி கோகோனட் ஐஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அதனால் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சுகர் ஒருக்கப்படுத்திருக்கேன், தண்ணி அரைக்கப்படுத்திருக்கேன். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அதாவது கைக்கு ரெண்டு கிடையில் நீங்கள் வந்து அந்த சுகர் சிரப் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டானது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கீழே அடிப்பிடிக்காத மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம நெய்யெல்லாம் போடாதனால கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா திரண்டும் திக்காக வரணும். ஸோ அப்படி வரல அப்படின்னா இது வந்து சொத சொதனாயிடும், நல்லா வந்து என்னென்னா அந்த பர்ஃபி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ இது மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் வந்து டிவைட் பண்ணிவிட்டு கலரை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீன், ஆரஞ்சு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலர். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த ட்ரேயில் வந்து நம்ம பட்டர்ஷீட் ட்ரேயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட் கோகோனட் அதையும் அதுக்கு மேலே வந்து நீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிங்க் கலரையும் வந்து நம்ம லேயர் பண்ணிடணும். இமீடியட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா 1 hour செட் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சரில் விட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா பர்ஃபி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சொதசொதனும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அப்படி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சின்னா நீங்கள் அப்படியே அந்த லேயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா நல்லா ஒன்றா சேர்ந்துடும். ஸோ ஒரு சின்ன டிப்பு தான் அது. ஐயோ வீணாகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் ஆகலை, ரொம்ப சொத சொதன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுற வேணாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு 3 மணி நேரத்தில் இது வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம இது எடுத்துகிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு அப்படியும் செட் ஆகலை, 3 நிமிஷத்தில் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்து தனித்தனியாக வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடும். மில்க் பவுடரோ ஹனியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஐஸ் வந்து மில்கை போட்டு தேங்காய் போட்டு மில்க்கு கண்டென்ஸ்ட் மில்க்கு தேங்காய் போட்டு நம்ம வந்து பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு. ஸோ இந்த கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ரோஸ் கலருக்கு நீங்கள் வந்து கூட கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரோஸ் எசன்ஸோ இல்லை ரோ அசோவோ சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ரெண்டு லேயரும்.
ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குன்ட்டு. இந்த கோகனட் ஐஸ்க்கு அப்புறமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில், அதுவும் நெய் இல்லாமல் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமானது, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மூணு பொருள் தான் தேவைப்படும். இதில் நான் நெய் போட போகிறதில்ல, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சா கரையக்கூடிய அளவுக்கு கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை முதல்ல நல்லா சளிச்சுக்கலாம். ஸோ சளிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 10-12 நிமிஷம் இது நல்லா வந்து வறுக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்படி சளிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும், ஆனால் இது ப்ரௌன் ஆகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது மைசூர் பாக் வரலன்னு நீங்கள் நினைக்கும்போது இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ பச்சை வாசனையும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் 3/4 கப் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா 3/4 கப். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா நமக்கு ஒரு 1/2 கப் ஆயில் தான் இதுக்கு தேவைப்படும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ 1/2 கப் ஆயில் இதுக்கு போயிடும். நான் பின்னாடி வந்து நம்ம கிளறும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கோ மீதி ஆயில். இப்போது 1 கப் சுகர், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி ஊற்றணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கம்பிப்பதம் வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். 1 கம்பிப்பதம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது 1 கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா, கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவு அதை வந்து இதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு வந்து நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கலரணும், லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்பப்போ வந்து இந்த ரிமைனிங் ஆயில் இருக்குல்ல அதை ஊற்றிக்கலாம், அதாவது மீதி ஒரு 1/4 கப் ஆயில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம வந்து இடையில ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக வரும். ஸோ பாருங்கள் நான் இருக்கிற ஆயிலையே, அதாவது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றக்கூடாது, நாம் எடுத்த 3/4 கப்பில் 3/4 கப்லேயே ரிமைனிங் தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ நல்லா திக்காக வந்துடும். ஒரு பிளேட்டில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும், அதுதான் வந்து பதம்னு அர்த்தம். அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, பேனில் ஒட்டாமல் வர்றது. இப்படி ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக வந்துருச்சுனாவே நம்ம எடுத்து ட்ரேயில் போடலாம். பாருங்கள் நம்ம பால் வந்து பிடிக்க முடியும், கையிலையும் வந்து ஒட்டாது ஸ்டிக்கியாக. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிட்டு எடுத்துலாம். இதில் வந்து 7 கார்னர்ஸ் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே விட்டாலும் ரொம்ப கெட்டியாகிடும், இல்லைனா உதிரி உதிரியாக போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் நம்ம போட்டுடலாம், இல்லை நெய் தடவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பட்டர் ஷீட் ட்ரேயில்னா. ஸோ இப்படி போடும்போது என்னாகுன்னா நமக்கு ஈஸியாக டீமோல் பண்ண வரும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ட்ரே. ஸோ அதனால நமக்கு மைசூர் பாக் வந்து நல்ல சின்ன சின்ன அந்த அதனோட ஹைட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு வந்து ட்ரே வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனோடய ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இதை வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும், விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ நம்ம ஈஸியாக டீமோல் பண்ணிவிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதையே மில்க் மைசூர் பாக் அப்படின்னா நீங்கள் மில்க்கு அதுக்கப்புறம் மைதா பாதி பாதி எடுத்துக்கோங்க. 1/2 கப் மைதா, 1/2 கப் மில்க் பவுடர், 1 கப் சுகர், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. சேம் இதே தான், ஆயில் வந்து நீங்கள் 3/4 கப், சேம் இதே தான். அதே மாதிரி ஹார்லிக்ஸில் பண்ணும்போதும் நீங்கள் வந்து போன்வீட்டாவில் பண்ணும்போதும் இதே குவான்டிட்டியில் பண்ணுங்கள். சுகர் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெள்ளத்தில் கூட பண்ணலாம்,
கூடி சீக்கிரமாக நான் அதுலேயும் நான் வீடியோ போடுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைசூர் பாக் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.